வெல்கம் டு தித்திஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் பொடி எப்படி பண்றதுன்னு பாப்போம். அதுக்கு தேவையான திங்ஸ் என்னன்னு பார்க்கணும். இது ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம். இட்லி தோசைக்கெல்லாம் இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் வந்து நல்லா திருவி வச்சிருக்கேன். ஒரு 10 வரமிளகாய் வந்து ஒரு 10 வரமிளகாய் பூண்டு பல் வந்து சின்ன சின்ன பல்லா இருக்கு. ஒரு 15 பல்லுக்கு மேல 17 பல் இருக்கு. இதுல இந்த பூண்டு பல்லை உரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் வறுத்துப்போம். வறுத்துட்டு எப்படி அரைக்கிறது பார்ப்போம். இப்போ வந்து அடுப்புல கடாய் சூடாயிடுச்சு. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வத்தல போட்டு வறுத்துக்கலாம். 10 வத்தல் எடுத்துக்கலாம். இந்த 10 வத்தல வந்து கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்னொன்னா வறுத்துக்கலாம். இப்போ வத்தல் வந்து ஓரளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி வறுத்துக்கலாம். எண்ணெயை விட வேண்டாம். சும்மா அப்படியே வெறும் தண்ணியிலே வறுத்துக்கலாம். அப்பதான் நல்லா டேஸ்ட். எண்ணெய் விட தேவையில்லை. ஏன்னா தேங்காய் தான் போறோம் பண்ணப்போ. தேங்காய் பொடி தான் பண்ண போறோம். இப்போ பூண்டு வந்து ஓரளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. வெறும் தண்ணியில இதை வந்து நம்ம வந்து தட்டில் மாத்திட்டு தேங்காய் வறுத்தோம். பூண்டு வறுத்து எடுத்துட்டோம் இல்லையா. இப்போ வந்து தேங்காய் இதை வந்து நல்லா வறுத்துக்கணும். தேங்காய் வந்து எவ்வளவு நல்லா வறுத்துறீங்களோ அதுதான் டேஸ்ட். கேடாது தேங்காய் வந்து ஒன்றும் ஆகாது. தேங்காய் பொடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. வெளியிலேயே வைக்கலாம். இப்போ தேங்காய் வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் இது ஆறட்டும். இது எல்லாம் ஆறட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம வத்தல் பூண்டை வந்து அரைச்சி லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு எப்படி கிரைண்ட் தண்ணி ஊற்றாமல் பவுடர் பண்ணி எடுக்குதுன்னு காமிக்கிறேன். ஜாரில் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கட்டும். இதில் வந்து வத்தலும் பூண்டும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். இதை வந்து நல்லா பவுடர் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வத்தல் வந்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுக்கோங்க. வத்தல் வந்து விழுது இருக்கும். நம்ம தேங்காய் போட்டு அடிக்கிறப்போ சரியாயிடும். இப்போ நம்ம இதில் வந்து தேங்காய் ஆட் பண்ணிப்போம். தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம். பொடினாலே நமக்கு வந்து பெருங்காயம் மஸ்ட்டுங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கேன். பெருங்காயம் போட்டு எதுக்கு ஏற்ற அளவில் உப்பு டேஸ்ட்டுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்ம வந்து இப்போ நல்லா பவுடர் பண்ணி எடுத்துப்போம். தேங்காய் பொடி வந்து நல்லா அரைச்சிட்டேன். இது பாருங்கள், ரொம்ப கைப்படாமல் பார்த்துக்கோங்க. இது வந்து நல்லா இந்த மாதிரி உதிரா இருக்கும். நம்ம இதை வந்து கிண்ணத்துக்கு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் பொடி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வந்து இட்லி தோசைக்கு வந்து நல்லா இருக்கும். காம்பினேஷன் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள். ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை செஞ்சிடலாம். தேங்காய் எல்லாம் திரிய வச்சுட்டு பூண்டெல்லாம் முடிச்சு வச்சோம்னா 5 நிமிஷம் டைம் கூட ஆகாது நமக்கு செய்கிறதுக்கு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பட்டன் வரும். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு அப்பப்போ வரும். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்பப்போ நான் அப்டேட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். லைக் பண்ணுங்கள்.